அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருகும் வல்லாரி மகிழ் களி கூறும் வடிவோனே மகபதியாகி மருகும் வல்லாரி மகிழ் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே செககன சேகு தகுதி மிதோதி திமிய நாடு மயிலோனே செககன சேகு தகுதி மிதோதி திமிய நாடு மயிலோனே திருமழிவான பழமுதிர்ச்சோலை மலை மீசை மேவு பெருமாளே திருமழிவான பழமுதிர்ச்சோலை மலை மீசை மேவு பெருமாளே செககன சேகு தகுதி மிதோதி திமிய நாடு மயிலோனே திருமழிவான பழமுதிர்ச்சோலை மலை மீசை மேவு பெருமாளே மலை மீசை மேவு பெருமாளே மலை மீசை மேவு பெருமாளே. அகரமும் ஆகி என தொடங்கும் பாடல் 1307 பாடல். பழமுதிர் சோலையை பற்றி பாடிய பாடல். அகரமும் ஆகி, அதாவது எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார் திருவள்ளுவர். அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல அகரமும் ஆகி அதிபனும் ஆகி, அதிபன் என்றால் தலைவன், எல்லாவற்றிற்கும் தலைவனாகி, அதிகமும் ஆகி எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவனாகி, அகமாகி யாவருக்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி, அயனனவாகி அயன் என்றால் பிரம்மதேவன் பிரம்மன் என்னும் படைப்பவன் ஆகி, அரியனவாகி அரி என்றால் திருமால் அல்லவா, திருமால் என்னும் காப்பவனாகி, அரணனவாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி, அவர் மேலாய் அம்மூவருக்கும் மேலான பொருளாகி, இகரமும் ஆகி இங்குள்ள பொருட்கள் யாவுமாகி, எவைகளும் ஆகி எங்கெங்கும் உள்ள பொருட்களும் ஆகி, இனிமையும் ஆகி இனிமை தரும் பொருளாகி, வருவோனே வருபவனே, இருநில மீதில் எளியனும் வாழ. இந்த பெரிய பூமியில் இருநிலம் என்றால் பெரிய நிலம், நம்முடைய பூமி அல்லவா பெரிய நிலம், பெரிய பூமியில் எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், எனது முன் நீ ஓடி வரவேணும். மகபதி ஆகி யாகங்களுக்கு தலைவனாக, மகம் என்றால் யாகம், 100 அஸ்வமேதங்களை செய்து இந்திர பதவி அடைந்ததால் யாகங்களின் தலைவன். மகபதி ஆகி மருவும் வல்லாரி விளங்கும் இந்திரன் வலாசுர பகைவன், மகிழ் களி கூறும் வடிவோனே, மகிழ்ச்சியும் களிப்பும் அடையச் செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே, வனமுறை வேடன் வனமுறை வேடன் காட்டில் வசித்த வேடன், அந்திமான்
அந்திமானை பற்றி தெரிய வேண்டுமென்றால் ஒரு சிறிய கதையை பார்ப்போம். காட்டில் வசித்த வேடன் அந்திமான். அந்திமான் என்னும் கதிர்காம தளத்து வேடன் அவர். முருகன் தன் வேலை பாராட்ட அந்த வேலுக்கு பெருமையே என்னால்தான் என்று அருகில் இருந்த பிரம்மன் பெருமை பேசினார். முருகனுடைய சாபத்திற்கு ஆளான பிரம்மதேவர் அந்திமான் என்ற பெயருள்ள வேடனாக பிறந்தார். அதன் பிறகு ஒருமுறை பிப்பலாத முனிவரை கொல்ல முயலும்போது அவருடைய அருளால் ஞானம் கைவரப் பெற்றார். அதன் பிறகு கிருத்திகை விரதம் இருந்து முருகனை பூசித்து ஆரிடத்தை ஓதி வேடத்தன்மை நீங்கினார். அரிச்சந்திரன், அந்திமான், சந்திமான் ஆகியோர் இவ்விரதத்தை அனுஷ்டித்து சித்திகள் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது. சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலில் அந்திமான் சந்திமான் இடை ஏழு வள்ளல்களில் இருவர் என்று குறிப்பு உள்ளது. அடுத்த வரியை பார்ப்போம். அருளிய பூஜை மகிழ், செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உடையோனே, கதிர்காமம் உடையவனே. செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே. இந்த ஒளியில் ஜககன சேகு தகுதிமி தோதி திமியன, இந்த ஒளியில் ஜதிகளில் ஆடும் மயிலோனே. திருமலி வான, திரு என்றால் லக்ஷ்மி அல்லவா, லக்ஷ்மிகரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. பழமுதிர் சோலை மலை மீது வீற்றிருக்கும் பெருமாளே. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், மகபதியாகி மறுவும் வல்லாரி மகிழ்களில் கூறும் வடிவோனே, மகபதியாகி மறுவும் வல்லாரி மகிழ்களில் கூறும் வடிவோனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே, செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே, செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே.